அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலக சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள். பல பல அதாவது ஓய்வு பெற்ற அலுவலக சங்கம் திருமங்கலத்திலிருந்து இன்று அழைப்பிதழ் வரப்பெற்றுள்ளது. என்னென்னு கேட்டிங்கன்னா, 24வது ஆண்டு பேரவை கூட்ட அழைப்பிதழ், திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலக வளாகம், திருமங்கலம் ஆதார கிளையிலிருந்து பேரவை கூட்டத்துக்கு அழைப்புகள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நடைபெற இருக்கும் நாள் வந்து 23/11/2024 சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு மருத்துவ முகாமுடன் தொடங்கும். SMP திருமண மகால், திருமங்கலம் நகர் பஸ் நிலையம் பின்புறம், திருமங்கலம். இதை அவங்க அனுப்பிச்சிருக்கிற அந்த பத்திரிகை. பத்திரிக்கை அனைவரும் பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா, 23/11/2024 சனிக்கிழமை சங்கத்தின் 24வது ஆண்டு பேரவைக் கூட்டம் 10 மணி அளவில் திருமங்கலம் பஸ் நிலையம் பின்புறம் அமைந்துள்ள SMP திருமண மஹாலில் நடைபெறும். பேரவைக் கூட்ட நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சி நிரல் மருத்துவ முகாம், மதுரை வாசன் கண் சிகிச்சை மருத்துவமனை அண்டு பைக்காரா லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனை இணைந்து நடத்தும் பொது மருத்துவ சிகிச்சை முகாம் காலை 8:30 முதல் பகல் 1 மணி வரை. தலைமை ஹாஜி கே மஹபூப் பாஷா தலைவர். தமிழ் தாய் வாழ்த்து வரவேற்புரை எம் பழனிராஜ் துணைத்தலைவர். தலைமை உரை ஹாஜி கே மஹபூப் பாஷா தலைவர். ஆண்டறிக்கை கே ரகுநாதன் செயலாளர். வரவு செலவு அறிக்கை ஆர் பாலகிருஷ்ணன் பொருளாளர். மூத்த உறுப்பினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தல் சிவ திருமேனிநாதன் அவர்கள். மாநில துணைத்தலைவர் ஓய்வு பெற்றவர்கள் சங்கம் சென்னை. சென்னையிலிருந்து இதுக்காக ஸ்பெஷலாக சிவ திருமேனிநாதன் மாநில துணைத்தலைவர் அழைச்சிருக்கிறாங்க. அவரும் ஹி ஹஸ் ஆல்சோ கிவன் கன்சென்ட் ஃபார் அட்டெண்டிங் தி மீட்டிங். அடுத்த வாழ்த்துறை வழங்குபவர்கள் திரு ஏ ராமானுஜம் மாவட்ட தலைவர் ஓய்வு பெற்றாளர் சங்கம் மதுரை. திரு கே மூக்கையா மாநில தலைவர் தமிழ்நாடு பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கம் சென்னை அண்டு மதுரை. அதை டாசோரான்னு சொல்கிறோம் இல்லையா, டிப்டி கலெக்டர் அண்ட் DRO அசோசியேஷன் தலைவர் திரு கே மூக்கையா அவர்கள். அடுத்து கே மணேஷ்குமார் வட்டாட்சியர் திருமங்கலமா. திரு ஜே மூர்த்தி உதவி கருவூல அலுவலர் திருமங்கலம். திரு ஆர் முருகேசன் முதன்மை மேலாளர் பாரத ஸ்டேட் வங்கி திருமங்கலம். திரு ஆர் நடராஜன் தலைவர் ஓய்வு பெற்றோர் சங்கம் மதுரை மாநகர் கிளை. திரு ஆர் குருசாமி தலைவர் ஓய்வு பெற்றோர் சங்கம் வாடிப்பட்டி கிளை. கே எஸ் கந்தசாமி ஓய்வு பெற்றோர் சங்கம் சமயநல்லூர் கிளை தலைவர். சிறப்புரை திரு சிவ திருமேனிநாதன் அவர்கள் மாநில துணைத்தலைவர் ஓய்வு பெற்றோர் சங்கம் சென்னை. அப்புறம் தீர்மானங்கள் முன்மொழிதல் திரு எம் நடராஜன் இணைச் செயலாளர். திரு MG முருகேசன் அமைப்புச் செயலாளர். திரு வி பாண்டி செயற்குழு உறுப்பினர். நன்றி உரை திரு ஜி பலாவடியன் கௌரவ ஆலோசனை குழு உறுப்பினர் ஓய்வு பெற்றோர் சங்கம் திருமங்கலம் நாட்டுப்பண். அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு பேரவைக் கூட்டத்தை சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு போட்டு இந்த பத்திரிகை இன்று தபாலில் வரப்பெற்றது. அதில் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் அதை வந்து அங்கே நடத்துகிறாங்க. 4வது பக்கத்தில் அது கண்டிருக்கு. இந்த பேரவை கூட்டம் நடக்கிறத ஒட்டி கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் காலை 8:30 முதல் 1 மணி வரை பகல் மதுரை வாசன் கண் சிகிச்சை மருத்துவமனை மற்றும் பைக்காரா லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனை இணைந்து நடத்தும் பொது மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெறும். மருத்துவ நிபுணர்கள் பரிசோதனைகள் நடத்தி ஆலோசனைகள் வழங்க உள்ளனர். உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு போட்டு திருமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்திலிருந்து இன்று இந்த பத்திரிகை வரப்பெற்றது. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிற விரும்புகிறீங்களோ திருமங்கலம் சார்பில் சங்கத்தில் சார்ந்தவங்க ப்ளஸ் இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாழ்த்துறை வழங்குபவர்கள் அனைவரும் இந்த பேரவைக் கூட்ட விழாவிலே இது ஆண்டுக்கு ஒரு தடவை தான் நடக்கும்.
அதை வந்து 23/11/2024 அன்று சனிக்கிழமை இன்றைக்கு தேதி 18 ஒரு 5 நாள் தான் இருக்குது. அதனால் கலந்துக்கிறவங்க கலந்துக்கிறபடி திருமங்கலம் மாவட்ட கிளையின் சார்பில் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள் என்பதை தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்கத் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள், பல நன்றி.